இப்போ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் காம்போனன்ஸ் லைக் ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் தென் வோல்டேஜ் சோர்ஸ் கரண்ட் சோர்ஸ் அண்ட் தென் பவர். இது இந்த டாபிக்ஸில் இருந்து பேசிக் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எப்படிலாம் ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ என்னென்ன மாதிரியான ஃபார்முலாஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன அப்படின்னா, 1 கூலம்ஸ் ஆஃப் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு 6.28 × 10⁻¹⁸ எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? அதாவது 1 கூலம்ஸ் ஆஃப் சார்ஜில் இத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா 1 கூலம்ஸ் ஆஃப் சார்ஜ். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது, இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, த ஃப்ளோ ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் இஸ் எ எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேவா? ஸோ எந்த ஒரு மெட்டீரியலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மூவ் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக்கல் கரண்ட்டு மூவிங் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த செகண்ட் பாயிண்ட்டு, ஃப்ளோ ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் இன் எ மெட்டல் இஸ் கால்டு எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேவா? ஸோ இதுவும் முக்கியமானது, எலக்ட்ரிக் கரண்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த வோல்டேஜ் இஸ் அப்ளைட் த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் விச் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு வில் ஸ்டார்ட் மூவிங் டுவர்ட்ஸ் இன் தி பாசிட்டிவ் டெர்மினல். ஓகேவா? எந்த ஒரு மெட்டல் எடுத்துக்கிட்டாலும் அந்த மெட்டலுக்கு நாம் பொட்டென்ஷியல் ஐ மீன் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது அந்த மெட்டலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் ஆகிட்டு தென் இட் வில் பி ஸ்டார்ட் டு மூவிங் டுவர்ட்ஸ் இன் பாசிட்டிவ் டெர்மினல். நெகட்டிவில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் வந்து பாசிட்டிவ் டெர்மினலில் நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அப்படி நகர ஆரம்பிச்சதுன்னா நமக்கு தெரிஞ்சது தான் அந்த செகண்ட் பாயிண்ட், அப்போ கரண்ட் ஃப்ளோ நடக்குது, அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ வந்து ஏற்படும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆச்சுனாலே கரண்ட் ஃப்ளோ ஏற்படும். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டை வந்து நல்லா ஞாபகம் வச்சிங்க, இதுக்கு ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேஷன்ஸு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஃபோர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம்ஸை கொஞ்சம் லைட்டாக படித்து பாருங்கள். த கரண்ட் ஆஃப் 10 ஆம்ஸ் ஃப்ளோ ஃபார் 4 மினிட்ஸ், ஃபைண்ட் தி குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ட்ரான்ஸ்ஃபர்ட். ஓகேவா? ஸோ அதுதான் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு கரண்ட் அந்த ஏதோ ஒரு சர்க்யூட்டு, அந்த சர்க்யூட்டில் வந்து 10 ஆம்ஸ் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அட் 40 மினிட்ஸில், 40 மினிட்ஸ்க்கு வந்து அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஃபைண்ட் தி குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ட்ரான்ஸ்ஃபர்ட், ஐ மீன் தட் அதனுடைய சார்ஜ் எந்த அளவுக்கு ட்ராவல் ஆகியிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும், ஐ மீன் கியூப் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி டேஞ்சட் கோவில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இது. ஸோ இதை ரிப்பீட்டடாக நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். எதுக்காக அப்படின்னா, இந்த ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா, ஐ ஈக்குவல் டு சார்ஜ் பை டைம். ஓகேவா? ஸோ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்னு எழுதலாம், அப்படி இல்லைன்னா சார்ஜோட யூனிட் என்ன கூலும், டைமோட யூனிட் வந்து செகண்ட். ஸோ கூலும் ஃபர் செகண்ட் எப்படி ஒன்று எழுதலாம். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சார்ஜ் கண்டுபிடிக்கணும், கியூ கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அப்போ கியூ வேணும் அப்படின்னா, கியூ வச்சுக்கிட்டு இந்த டி வந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகணும். ஸோ ஐ இன்ட்டு டி இப்படி கிடைக்குமா? ஓகே. ஸோ இப்போ கொடுத்துருக்க வேல்யூஸ்லாம் என்ன பாருங்கள், ஐ கரண்ட்டோட வேல்யூ வந்து 10 ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ 10 ஆம்ஸ், டைமோட வேல்யூ 4 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ 4 மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் நல்லா கவனிங்க, இங்கே வந்து மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க, பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணி போடணும். ஏன்னா என்னோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கூலும் ஃபர் செகண்ட், டைமை வந்து செகண்டில் தான் நம்ம போடணும். அப்போ 4 மினிட்ஸுக்கு, 1 மினிட்ஸுக்கு வந்து 60 செகண்ட் இல்லையா. ஸோ அப்போ 4 மினிட்ஸுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா, 60 + 60 + 60, அதாவது 4 டைம்ஸாக 60 வந்து நம்ம போட்டுக்கணும். 4 மினிட்ஸை செகண்டு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 240 டைம்ஸ் வரும், 240 செகண்ட்ஸ் வருமா. ஸோ இப்போ இந்த 240 × 10 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 240 10 ஆல் மல்டிபிள் பண்ணால் 2400 வந்துடும். ஸோ இதுதான் சார்ஜோட வேல்யூ. ஸோ 2400 கூலும்ஸ். ஸோ ஆப்ஷன் இஸ் டி, சாரி 4. ஓகேவா? ஸோ இப்படி தான் கன்வெர்ட் பண்ணோம். இந்த கன்வெர்ஷன்லாம் பார்த்துக்க, மினிட்ஸ்லேருந்தால் அதை செகண்ட் கன்வெர்ட் பண்ணி போடணும், அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். ஸோ ஃபிஃப்த்தில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் தி கூலும்ஸ் ஆஃப் த சார்ஜ் ஃப்ளோ ஆஃப் த சர்க்யூட் வித் இன் 2 செகண்ட், வாட் மச் ஆஃப் கரண்ட் இஸ் ஃபார் ஃப்ளோயிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸை வந்து நம்ம தரவாக கிளியராக புரிஞ்சுக்குங்க. அந்த புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஈஸியாக சம்ஸை வந்து சால்வ் பண்ணிடலாம். தென் ஃபார்முலாஸ்லாம் நம்ம ஈஸியாக ஞாபகம் இருந்து கொஸ்டின்ஸை நல்லா கிளியராக நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாகவே ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது எப்படி போகிறது அப்படின்னு பாருங்கள், ஃபைண்ட் 5 கூலும்ஸ் ஆஃப் த சார்ஜ் ஃப்ளோ ஆஃப் த சர்க்யூட் வித்தின் 2 செகண்ட். ஓகேவா? வாட் மச் ஆஃப் கரண்ட் இஸ் ஃப்ளோவிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப, ஸோ கொடுத்துருக்க வேல்யூஸை நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு எழுதிப்போம். ஆல்ரெடி நம்ம படித்தது தான். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு
க்யூ பை டி. ஓகேவா? ஸோ ஐயோட வேல்யூஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, க்யூவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 5 கூலூம்ஸ். ஓகேவா? ஸோ அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 5 டிவைடட் பை டைமோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க 2 செகண்ட். ஸோ ஆல்ரெடி டைரெக்டாகவே செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்போ எந்த கன்வென்ஷனும் போடுறதில்ல. அப்போ டிவைடட் பை 2 போட்டுக்கலாமா? ஸோ 5 டிவைடட் பை 2, 2.5. ஓகேவா? ஸோ ஐயோட யூனிட் அது ஆம்ஸ். ஓகேவா? ஸோ 2.5, ஆன்சர் இஸ் 2.5. ஓகே, ஸோ அதான் இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த சம்ஸை வந்து செலக்ட் பண்ணேன். ஸோ இந்த மாடலில் கூட கொஸ்டின்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ டேஞ்சட் கோவில் லாஸ்ட் இயர் கேட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆர்ஆர்பிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ கொஞ்சம் நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, அடுத்த 6th சம் பார்க்கலாம். ஸோ 6th சம் என்ன அப்படின்னா, எனக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா, இஃப் 70 ஜூல் ஆஃப் எனர்ஜி இஸ் அவைலபிள் ஃபார் ஏ எவ்ரி 60 கூலூம்ஸ் ஆஃப் சார்ஜ், வாட் இஸ் த வோல்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஜூல் வந்து 70 ஜூலாக இருக்கிறப்ப 60 கூலூம்ஸ் வந்து சார்ஜ் இருக்குது. அப்போ வோல்டேஜ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வோல்டேஜ் ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து போட்டுடலாம். ஸோ இந்த சம் போகிறதுக்கு நமக்கு அந்த ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும். ஸோ வோல்டேஜ் ஈக்குவல் டு எனர்ஜி, அது எனர்ஜி வந்து ஒர்க் டவுன் சொல்லுவாங்க, அதுதான் ஜூல் சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஒர்க் டவுன் டபிள்யூ போடலாமா, டிவைடட் பை சார்ஜ், சார்ஜை வந்து க்யூ அப்படி போடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இதோட யூனிட் வந்து வோல்ட். ஸோ ஒரு மாதிரி வேல்யூஸ் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ ஒர்க் டவுன் வந்து பார்த்திங்கன்னா 70 ஜூல். ஸோ 70 டிவைடட் பை சார்ஜோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 60. ஓகேவா? 60 கூலூம். ஸோ இப்போ டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பண்ணி ஆன்சர் வந்து போட போகிறோம். ஓகே, ஸோ அப்போ 70 டிவைடட் 60 160 60, ரிமைனிங் 10. ஸோ 10.100 160 60 70 80 90 40, ரிமைனிங் 0 1.1. ஸோ இது இந்தளவுக்கு கிளியராக போடணும். சில ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1.1 அந்த மாதிரி சம்திங் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து இங்கே பார்க்குறப்ப நம்ம தெரிஞ்சிச்சு, கண்டிப்பாக 45 கிடையாது, 2.5 கிடையாது, ஆன்சர் இஸ் 1.14, இந்த ரேஞ்சில் தான் வரணும். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து இந்த ரேஞ்ச், நம்ம ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணல, ஒரு 2 டிஜிட் நம்பர் கிடைச்சாலே போதும் ஆன்சர் வந்து ஈஸியாக போட்டு அடுத்த சம்ஸ்க்கு போகிறதுக்கு நம்ம ரெடி ஆகிடணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஷார்ட்டாக போயிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் படிங்க, வாட் இஸ் த பவர் இன் வாட்ஸ் இஃப் த எனர்ஜி இஸ் 100 ஜூல் அட் 50 செகண்ட் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ நமக்கு தெரிஞ்சது தான் எனர்ஜி ஈக்குவல் டு பவர் இன்ட்டு டைம். ஓகேவா? ஸோ எனர்ஜி ஈக்குவல் டு பவர் இன்ட்டு டைம். நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, பவரோட வேல்யூ தான் நமக்கு தேவை. ஏன்னா வாட் இஸ் த பவர் இன் வாட்ஸ் இதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ பவர் நான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ பவர் மட்டும் வச்சுட்டு டைம் இந்த பக்கம் கொண்டு போகணும் அப்படின்னா, பவர் ஈக்குவல் டு எனர்ஜி பை டைம் இப்படி ஆகிடுமா? ஸோ அப்போ எனர்ஜியோட வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா 100 ஜூல். ஸோ 100 டிவைடட் பை டைம் வந்து பார்த்திங்கன்னா 50 செகண்ட்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ டைரெக்டாக 50. ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ். ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு 2 வாட்ஸ். ஸோ புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இந்த சம்ஸ் புரிஞ்சிருக்கோம். அந்த ஃபார்ம் அந்த கான்செப்ட் எனர்ஜி ஈக்குவல் டு பவர் இன்ட்டு டைம் அந்த ஃபார்ம் கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதெல்லாம் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து 8th சம் பார்க்கலாம். ஸோ 8th சம் என்ன எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கரண்ட் அட்டு 1 ஹென்ரி இண்டக்டர் சார்ஜிங் அட் இயர் ரேட் ஆஃப் 1 ஆம்ப்ஸ் பர் செகண்ட், ஃபைண்ட் தி வோல்டேஜ் அக்ராஸ் இட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கு என்ன ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு இண்டக்டர் இருக்கான். ஓகேவா? ஸோ ஒரு இண்டக்டர் இருக்கான், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் த கரண்ட் அட்டு 1 ஹென்ரி, அதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹென்ரி. ஓகேவா? இந்த சார்ஜிங் அடுத்த 1 ஆம்ப்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதில் என்ன போ அர்த்தம் அப்படின்னா, இங்கே 1 ஆம்ப்ஸ் பர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இது என்ன அர்த்தம்னா, வேரியேஷன் டிவியேஷன் டிஐ பை டிடி இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 1. ஓகேவா? ஸோ டிஐ பை டிடி ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வோல்டேஜ் அக்ராஸ் இட் இதுக்கு பிட்வீனில் எவ்வளோ வோல்ட் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ வி இஸ் ஈக்குவல் டு நம்ம தெரிஞ்சது தான் எல் இன்ட்டு டிஐ பை டிடி. இண்டக்டரோட வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்
டிஐ பை டிடி இதான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சலாமா, என் இண்டக்டரோட வேல்யூ ஆல்ரெடி கிவன் 1 ஹென்றி, டிஐ பை டிடியோட வேல்யூ வந்து 1. ஸோ நம்ம இது சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ 1 × 1 ஓகேவா, ஸோ 1 × 1 1 வோல்ட். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ்டே ஆகணும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அந்த கான்செப்டை மட்டும் நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த சம்ஸ் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1 வோல்ட் ஓகேவா. ஸோ இந்த 9th கொஸ்டினும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிவன் டேட்டா, இந்த டேட்டா வச்சு தான் இந்த 9th சம்மப் பண்ணோம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், டெட் அண்ட் ஆல்சோ டெட். இந்த 9th கொஸ்டின்ஸ் இதில் வந்து டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ கொஸ்டின் பாருங்கள், டிட்டர்மைனிங் த மேக்னிடியூட் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஏ இண்டக்டர் ஆஃப்டர் 2 செகண்ட் ஓகேவா. 2 செகண்டுக்கு அப்புறம் எவ்வளோ எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இதையும் வந்து நம்ம இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நம்ம போட்டுடலாம் ஓகேவா. ஸோ அது இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, டபிள்யூ ஈக்குவல் டு 1/2 LI² ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா 2 செகண்டுக்கு அப்புறம் நம்ம எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 1/2 I வேல்யூ, எல்லோட வேல்யூஸ் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் 1. ஸோ ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 2 செகண்டுக்கு அப்புறம் 2² அப்படி கிடைக்குமா? ஸோ இப்போ எப்படி போடலாம் அப்படின்னா, 1/2 2 2 4 4 கிடைக்குமா? ஸோ 4 × 2 கேன்சல் ஆச்சுன்னா 2 ஓகேவா, 2 ஜூல் ஓகேவா. ஸோ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. ஸோ அதான் அந்த கான்செப்ட் நம்ம ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் ஓகேவா. ஸோ 9th சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 10th சம் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸை படிங்க, நல்லா படித்து பாருங்கள். த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் 5 μF கேல்குலேட் த எனர்ஜி ஸ்டோர்ட் அட் த வோல்டேஜ் ஆஃப் 100 வோல்ட் DC ஓகேவா. ஸோ ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அதுக்கு அக்ராஸாக 100 வோல்ட் இருக்குது. கெப்பாசிட்டியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5 μF. இதில் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகியிருக்கு அப்படின்றத நாம் வந்து கண்டுபிடிப்போம் ஓகேவா. ஸோ அந்த எனர்ஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு டபிள்யூ ஈக்குவல் டு 1/2 CV² ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சுன்னா இந்த சம்ஸை வந்து நம்ம போட்டுடலாம் ஓகே. ஸோ 1/2 கெப்பாசிட்டரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 μF தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 5 × 10⁻⁶ μ டென் பவர் மைனஸ் 6 போட்டுக்கிட்டேன் ஓகேவா. ஸோ இன்ட்டு வோல்டேஜோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 100 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 100 100 ஸ்கொயர் ஓகேவா. இந்த ஸ்டெப்ஸ் புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் 1/2 5 × 10⁻⁶ இந்த 100 எப்படி எழுதலாம் அப்படின்னா 10² எழுதலாம் இல்லையா. ஸோ 10² மேலே ஓவரால் 1 ஸ்கொயர் இருக்குது ஓகேவா. இந்த 100 மட்டும் நான் 10² எழுதியிருக்கேன், அதுக்கப்புறமா ஓவராலாக 2 இருக்குது, அந்த 2 எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பவரில் இருக்கிறத இது மைனஸ் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ 2 + 2 4 ஆகிடுமா. ஸோ 1/2 5 × 10⁻⁶ × 10⁻²⁴ ஆகிடும் ஓகேவா. ஸோ 1/2 5 × 10⁻⁶ + 4 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 10⁻²⁷ கிடைக்குமா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வேல்யூ. ஸோ இதை உள்ள மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஸோ 12 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2.5 × 10⁻²⁷ ஓகே. ஸோ எனர்ஜியோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூல். W ஈக்குவல் டு 2.5 × 10⁻²⁷ ஸோ ஆன்சர் இஸ் 2.5 × 10⁻²⁷ ஓகேவா. ஸோ அதுதான் இந்த பேசிக் அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்துமே நம்ம எழுதி ஒரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாமே தேவையான முக்கியமான ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு இல்லை ஒரு ஏஃபோர் ஷீட்டில் எழுதி வச்சுக்கிட்டு நம்ம ரூமில் வந்து ஒட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எப்பப்பெல்லாம் பார்க்குறோமோ அப்பெல்லாம் இந்த ஃபார்முலாஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். நாட் ஓன்லி இந்த கெப்பாசிட்டன்ஸ், எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸில் எந்த ஃபார்முலாஸ்லாம் நமக்கு வேணும் டாபிக் வைஸ் தனியாக எழுதி வச்சுக்கங்க, எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. டே பை டே குறைஞ்சது 30 to 40 சம்ஸ் வந்து ஒரு டாப்பிக்லேருந்தும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்களாவே ஹோனாக வந்து கொஸ்டின்ஸ் மேக் பண்ண ஐடியா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு பழைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தென் ப்ரீவியஸ் இயர் RRB JEE எக்ஸாம் எலக்ட்ரிக்கல்
எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் சிவில் இந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் கொஸ்டின்ஸ் பேப்பர் ஏதாச்சும் டவுட் அப்படி இருந்துச்சா எனக்கு மெயில் பண்ணி விடுங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருக்குது, இந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னாலும் நமக்கு மெயில் பண்ணி விடுங்க, நான் கண்டிப்பாக சால்வ் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ போடுறேன் ஓகேவா. ஸோ கொஸ்டின் பேப்பர் என்கிட்ட ப்ராப்பராக இல்லாததுனால, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் என்கிட்ட ப்ராப்பராக இல்லாததுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருக்குது, நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாருனா கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோ இல்லை வச்சுருந்தீங்க அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணிங்க விட்டீங்க அப்படின்னா நான் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுவேன் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.